रेडियो मिर्ची 98.3 एफएम प्रेजेंट्स टर्न अप द रेडियो, टर्न अप द रेडियो, टर्न अप द रेडियो, टर्न अप द रेडियो, रेडियो मिर्ची हियर द समर हॉट मिर्ची, टर्न अप द रेडियो, टर्न अप द रेडियो, रेडियो मिर्ची हियर द समर हॉट मिर्ची, टर्न अप द रेडियो, टर्न अप द रेडियो. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சென்னைக்குய் இல்ல தமிழ்நாட்டுக்குய் இல்ல சவுத் இந்தியா குய் கீர்த்தி சுரேஷ் வந்திருக்காங்க. என்ன ஸ்மைலு, என்ன ஆக்டிங், என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன டைலாக் டெலிவரி. நீங்க நடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க முகம் மட்டும் இல்லங்க, உங்க நகை கூட நடிக்குதுங்க. என்னோட அதிகமா நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்றாங்க. அதாவது உங்க வீட்டுல ஏதோ வெள்ள வந்துச்சுன்னு போட்டோ பார்த்தோன்னே நிறைய பேரோட உள்ளு வந்து எதுவும் ஆயிடுச்சுங்க. என்னாச்சு இப்ப எப்படி இருக்கு? ஓகேவா? சரி, இப்ப கீர்த்தின்றது, கீர்த்தி சுரேஷ்ன்றது உங்க ஒரிஜினல் நேமா? அதே நேமே வச்சுட்டீங்களே. கீர்த்தி பால் தான் உங்க நேம். அமலா பால் கீர்த்தி பால் தான் போட்டுருந்தது விக்கிபீடியால. கீர்த்தி பால் ஷூட்டிங் பாக்க போகும்போது ஸ்பாட்ல அப்படியே என்ன உட்காந்து வச்சு இந்த ஒரு சீன்ல நடி, இந்த ஒரு ஷாட்ல நடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சைல்ட் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க அவ்வளவுதான். சரி, இப்ப தனுஷ் சிவகார்த்திகேயன் இவரை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயம், அவரை பத்தி ஒரு வார்த்தை, ஒரு பஞ்ச். தனுஷ் சார் பர்ஃபார்மர், சிவகார்த்திகேயன் என்டர்டெய்னர். உங்களால அந்த டிரெஸ் கலகம், அந்த டிரெஸ் ஆனா உங்களுக்கு கலகமே தெரியல அந்த அளவுக்கு இருந்துச்சு. சிரிக்காதீங்க, சிரித்தால் சில்லறை கொட்டுது பாருங்க. சோ அம்மா வந்து உங்களை டப்பிங் எல்லாம் வந்து பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்களா, இப்படி இப்படிதான் பண்ணும், வாய்ஸ் எல்லாம் இப்படிதான் மாடுலேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லிடுவாங்களா? இல்ல இல்ல, டப்பிங்ல எல்லாம் அம்மானும் சொன்னது இல்ல. ஆக்சுவலா அவங்களும் நிறைய டப் பண்ணது இல்ல, அவங்க சில படங்கள் தான் டப் பண்ணிருக்காங்க. சோ அதனால டப்பிங்க பத்தி நிறைய அட்வைஸ் எல்லாம் அம்மா கொடுத்துருல. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு படம் நடிக்கிறோம், அந்த படம் ரிலீஸ் ஆகுது, படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும், இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் இவங்க ஒன்னும் ஃபர்ஸ்ட் படமே வரல, இப்போ ஆறு படம் புக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கால் ஷீட் டைரியில இடமே இல்ல. அது எப்படி, அது எப்படி, இதே மாயம் நடிச்சிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளேயே எப்படி அத்தனை படங்கள் கமிட்டானீங்க? இது என்ன மாயம்? அதாங்க தெரியல, அது மாயமா தான் இருக்கு. இல்ல, நான் வந்து எட்டு படம் எல்லாம் கமிட் பண்ணேன்னு எழுதியிருந்தாங்க. எட்டு படம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதே நம்ம பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன ரஜினி முருகன், பாம்பு செட்டு, அதுக்கப்புறம் தனுஷ் சார் படம் இதுதான் இருந்தது. இதுதானா தெலுங்குல நீனு சரோஜா, அது ரிலீஸ் ஆச்சாமா. எறும்பு பிடிக்கிற சீன் எவ்வளவு கஷ்டமா இருந்தது ரஜினி முருகன்? ரொம்பவே கஷ்டமா இருந்தது. எத்தனை டேக் போச்சு? டைரக்டர் கிட்ட நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி அவர் சொன்னாரு, கீர்த்தி அது கண்டிப்பா நீட்டா தான் இருக்கும், கவலையப்படாதீங்க அப்படின்னு. ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு முதல்ல நான் வந்து ஆக்சுவலா அவ்வளவுலாம் தெரியாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை எடுத்தாங்க. ஸோ ரெண்டாவது தடவை எடுத்த போது தான் இன்னும் ஆக்சுவலா நீட்டா இருந்துச்சு, தெரியுது. முதல் தடவை எடுத்த போது கீர்த்தி அது இடுப்பா கையான்னு கூட தெரியல கீர்த்தி கொஞ்சம் அப்படின்னாரு. அப்புறம் தான் ரெண்டாவது தடவை எடுத்த போது தான் நீட்டா இருந்தது. ஆக்சுவலா படம் பாக்குற வரைக்குமே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது, பட் அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நீட்டா அழகா இருந்தது. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி. இப்போ ஹிந்தி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஹானி, மருதானி, குயின் இந்த மாதிரியான படங்கள்லாம் வருது. ஒன்லி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரை ஹீரோயின், 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 அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. ரொம்ப ஆசை. குயின் சொன்னீங்க இல்லையா, எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படம், அந்த படத்தில் எல்லாமே இருக்கும் இல்லையா, இமோஷன்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆன ஹீரோயின்ஸ் அண்ட் ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்க ஆடியன்ஸ் அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்க ரசிப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை தான்.
அப்புறம் திரும்பி வந்தோடனே கீதாஞ்சலி நடிக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி எனக்கு ஆணும்னு ஆசைன்னா என்ன மாதிரி சொல்லுங்களேன். எனக்கு குத்துதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு குத்தாட்டம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, இதுவரை ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரஜினி முருகன் உங்க வாய்ஸ் இல்ல, அத நான் கண்டுபிடிச்சோம். நீங்க கண்டுபிடிச்சீங்களா? பாட்டுல பாட்டோட ஓபனிங்ல உங்க வாய்ஸ் இல்ல. இல்ல, அது ஆக்சுவலா அது முதல்ல எடுத்தாங்க. நான் கேக்கவும் செஞ்சேன், பட் அந்த என்ன பாட்டுன்னா என்ன மாதிரி பண்றீங்களேமா அதுல. ஆனா சீன்ல பாத்தீங்க, படத்துல பாத்தீங்கன்னா என் வாய்ஸ் வரும். ஆடியோல என் வாய்ஸ் கிடையாது. இப்போ ஆடியோ தான் ரேடியோல கேட்பாங்க, எங்களுக்கு தான் அந்த வாய்ஸ் பண்ணி காட்டுங்க. என்னடா தனியா போட்டு வந்து தகராறு பண்றீங்களா? மரியாதையா போயிடு, இல்ல போய் சூப்பர். தேங்க் யூ சோ மச். இன்னும் உங்கள்ட்ட நிறைய பேசணும்னு ஆசை. எனக்கும் ரொம்ப பேசணும்னு ஆசை உங்ககிட்ட. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரஜினி முருகன் பெரிய ஒரு சக்சஸ் ஆனதுக்கு காரணம் நீங்க தான். ஸோ இவ்வளோ படம் ஆக்சுவலா இவ்வளோ லேட்டா வந்தாலும் அது ஒரு லேட்டஸ்டான படமா ஒரு ஆக்கி ஒரு ஹிட் கொடுத்தது நீங்க தான் காரணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் அதுவுமா எனக்கு இது ஒரு பெரிய விருந்தா இருக்கு. இன்னொரு தடவை ஒரு பெரிய தேங்க்ஸ் என் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.